விடியா திமுக அரசின் அஜாக்கிரதையால் திருவிழாக்களில் தொடரும் துயர நிகழ்ச்சிகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். திருவிழாக்களின் போது உரிய முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தல். நாடு முழுவதும் 499 மையங்களில் நடைபெற்று வருகிறது இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு. தமிழகத்தில் 1.5 லட்சம் பேர் பங்கேற்றுள்ள நிலையில் நீட் தேர்வு ரத்து செய்வதன் ரகசியம் தெரிந்த நபர்கள் எங்கே காணாமல் போனார்கள் என மாணவர்கள் பொதுமக்கள் கேள்வி. நீட் தேர்வு எழுதும் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்ததற்கு திமுகவே காரணம். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டத்தில் நீட் தேர்வு எழுத வரும் மாணவர்களையும் பெற்றோர்களையும் கடும் சொற்களால் திட்டி அனுப்பிய போலீசாரால் பரபரப்பு. நீட் தேர்வு ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்காமல் மாணவர்களை விதவிதமாக பாடாய்படுத்தும் விடியா ஆட்சி. தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் என இரு இடங்களில் ஒரே பெயரில் நீட் தேர்வு மையம். குழப்பத்தால் வேறு வேறு இடங்களுக்கு சென்று தாமதமாகி தேர்வு எழுத அனுமதிக்காததால் கண்ணீருடன் வீடு திரும்பிய பரிதாபம். மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் 2 ஆண்டுகால ஆட்சி நிறைவை பல கோடி ரூபாய் வீண் விளம்பரத்துடன் கொண்டாடும் விடியா திமுக அரசு அதிமுக ஆட்சியின் மக்கள் நலத்திட்டங்களையும் முடக்கிவிட்டதால் தமிழக மக்கள் திண்டாட்டம். ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டில் அனைத்து வரிகளையும் கடுமையாக உயர்த்தி வாக்களித்த மக்களை பழி வாங்கிய விடியா திமுக அரசு மீதமுள்ள ஆட்சி காலத்தில் இன்னும் என்னவெல்லாம் செய்வார்களோ என தமிழக மக்களிடையே பெரும் பீதி. சபரீசனுடன் கைகோர்த்த பன்னீர் ஐபிஎல் போட்டியில் அம்பலமான துரோக கூட்டணி. தான் அமர்ந்திருந்த கேலரியில் இருந்து சபரீசனை தேடிச் சென்று சந்தித்த பன்னீர் உதயநிதியையும் ரகசியமாக சந்தித்ததாக தகவல். திமுகவில் தஞ்சம் அடைகிறாரா பன்னீர்? திமுகவில் இணைவதற்கு தூதுவிடவே சபரீசனை சந்திக்க சென்றதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சு. சேலம் அருகே உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி கோவில் திருவிழாவில் நடைபெற்ற கவர்ச்சி நடனம் தடுக்க வேண்டிய போலீசாரே ரசித்து பார்த்த கொடுமை. விருதுநகர் அருகே பொதுமக்களுக்காக குடிநீர் கேட்ட அதிமுக கிளை செயலாளரை கொடூரமாக தாக்கிய திமுக பிரமுகர் விடியா ஆட்சியில் 10 நாட்களுக்கு மேலாகியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காத அவலம். விருதுநகர் திமுகவில் வெடித்த உட்கட்சி பூசல். திமுக ஒன்றிய செயலாளரின் படத்திற்கு மகளிர் அணி துணை அமைப்பாளரே சாணி அடித்த சம்பவம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் தணிந்த வெப்பம். பொதுமக்கள் மற்றும் குறுவை சாகுபடியை தொடங்கிய விவசாயிகள் மகிழ்ச்சி. வங்கக்கடலில் நாளை காலைக்குள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகிறது. இணையதளம் குறுஞ்செய்தி வாயிலாக அறிந்து கொள்ள ஏற்பாடு. செங்கல்பட்டில் மது போதையில் சாலையில் படுத்துறங்கிய நபரிடம் மர்ம நபர் கைவரிசை.
உயர் ரக செல்போன் 5000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவற்றை திருடிச் சென்ற நபருக்கு போலீசார் வலைவீச்சு. கடலூர் அருகே டாஸ்மாக் கடையில் மின்சாரம் தாக்கி கட்டட தொழிலாளி உயிரிழப்பு. உடலை உரமாக வீசிவிட்டு தொடர்ந்து மது விற்பனையில் டாஸ்மாக் ஊழியர்கள் ஈடுபட்ட கொடூரம். பழனியில் பேக்கரியில் புகுந்து கடையை அடித்து நொறுக்கிய மர்ம நபர்கள். குடி போதையில் பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டு கடையை அடித்து நொறுக்கிவிட்டு தப்பி ஓடியவர்களுக்கு வலைவீச்சு. கர்நாடகாவில் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் ஓய்கிறது. இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிரம். தெலங்கானாவில் காயமடைந்த சிறுவனுக்கு ஃபெவிக்விக் தடவி சிகிச்சை அளித்த போலி மருத்துவர். புகாரின் பேரில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கிளினிக்கிற்கு சீல் வைப்பு. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் மர்ம நபர்கள் இருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 9 பேர் பலி. ஒருவரை சுட்டுக் கொன்ற போலீஸ் மற்றொருவரை தேடி வருகிறது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் ஆலோசகராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நீரா டாண்டன் நியமனம். உள்நாட்டு கொள்கை குறித்த பணிகளை கவனிப்பார் என தகவல். ஜப்பானில் ஒரே நாளில் 2 முறை அடுத்தடுத்து நிலநடுக்கம். ஒருவர் உயிரிழப்பு, 22 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. ஆஸ்திரேலியாவில் இந்து கோவில் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம். ஆஸ்திரேலிய அரசு விளக்கமளிக்க இந்தியா வலியுறுத்தல். வறுமையை மறைக்கும் சீனா. பிரபல அமெரிக்க பத்திரிகை பரபரப்பு செய்தி. சமூக வலைதளத்தில் வெளியான வதந்தியே நடிகை சமந்தாவை விட்டு பிரிந்ததற்கு காரணம். 2 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக விளக்கம் அளித்துள்ள கணவர் நாக சைத்தன்யா.